நெட் டிவி ஃபார் யூ நேருக்கு வணக்கம். நான் சவுந்தரராஜா பேசுகிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பேக் டு பேக் நான் நடித்த படங்கள் வந்து தேட்டரில் இருக்குது, ஓடிட்டு இருக்கின்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த படங்கள் நல்லா ஓடிட்டு இருக்கின்றது அதை விட சந்தோஷமாக இருக்குது. தொண்டன், சத்திரியன், தங்கரதம், ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு கேரக்டர். என்னால் என்ன முடியுமோ அதை பெஸ்ட் நான் கொடுக்குறேன்னு நான் நம்புகிறேன். அதுக்கான ஒரு பாராட்டும் கிடைக்குது, ஒரு அங்கீகாரமும் கிடைக்குது. அதுக்கு பிக் தேங்க்ஸ் டு மீடியா அண்ட் ஆஃப்கோர்ஸ் மக்கள் பார்த்துட்டு நல்லா இருக்குன்றாங்க. தங்கரதம் படம் ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கிராமத்து படம். கிராமத்தில் இருக்க ஒரு யதார்த்தமான மனிதர்களை, அந்த சூழ்நிலையில் வாழக்கூடிய ஒரு மனிதர்களுடைய பற்றின ஒரு கதை, ஒரு உண்மை கதையை வந்து பேஸ் பண்ணி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. என்னுடைய கேரக்டர் பரமன் ஒரு தங்கச்சிக்கு பாசமான அண்ணன். அந்த படத்தோட ஹீரோவில் தொழில் போட்டி ஒரு மோதல் இருக்கும். இந்த மோதல், இந்த காதல், காமெடி, ஒரு ஃபேமிலியே உட்காந்து பார்க்குற ஒரு அழகான ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஒரு யதார்த்தமான ஒரு படம். போராட்டம்னு சொல்கிறத விட அது ஒரு பெரிய ஒரு ஜேர்னின்னு சொல்லலாம். என்னோட பொறுத்தளவில் நம்ம ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதுக்கான இடத்துக்கு தேடி ஓடும்போது வரக்கூடிய பயணங்கள், அதில் நிறைய கஷ்டம் இருக்குது. நான் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்து வில்லனாக ஹீரோவாக ரெண்டுமே பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். இன்னுமே ஒரு சரியான இடம், எனக்கான ஒரு இடம் கிடைக்கலன்றது தான் விஷயம். அது நல்ல ஒரு கதையும் நல்ல ஒரு தயாரிப்பாளரும் கிடைக்கும்போது கண்டிப்பாக அது நடக்கும்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய அனுபவம் ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் ஒரு அதுதான் நான் இப்போ வந்து ஒரு 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 நடிகனாகவே என்னை நான் டெவலப் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு கதையின் நாயகனாக வந்து வரணுன்னா இன்னும் நிறைய கற்றுக்கணும், நிறைய நம்ம பல ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணுன்றது என்னோடய தனிப்பட்ட கருத்து. புதுசாக வரக்கூடிய ஹீரோவாக இருக்கட்டும் இல்லை நடிகர்கள், அதுக்கான ஒரு எல்லா ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிவிட்டு இந்த டான்ஸ், எக்ஸ்ட்ரா ஃபைட்டு இதெல்லாம் கற்றுக்கிட்டு வரும்போது நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு படம் ரெண்டு படம் ஹீரோ ஒன்று அடிச்சுட்டு அந்த படம் சரியாக ஓடலைன்னா அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் ஒரு வேறு ஒரு 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 மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையும். அந்த சூழ்நிலையும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது சேஃபர் சைடில் நம்ம ஒரு கேரக்டராக நம்ம ப்ளே பண்ணிகிட்டு இருந்தால், ஒரு நல்ல படங்களை நல்ல கதைகளை நம்ம வந்து ஒரு கதாபாத்திரம் பண்ணும்போது ஒரு ஒரு ஜேர்னி வந்து தள்ளி போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு புதுசாக வந்து நம்ம நடிக்கணும், ஒரு நடிகர் ஆகணும்னு நினைக்கும் போது தன்னுடைய பர்சனல் தேவைகளை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு தன் தகுதியை வளர்த்துக்கிட்டு, அன்றாட செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு ஒரு தகுதியை வளர்த்துக்கிட்டு, ஒரு சின்ன ஒரு இன்கம் சோர்ஸ் வச்சுக்கிட்டு வந்தால் ஓரளவுக்கு அவங்க சேஃபாக ட்ராவல் பண்ணலாம். ஒரு அவங்களுடைய இலக்கை வந்து அடையிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நடிகனாகணும்னு ஆசையில் ஊர்லேருந்து எல்லாம் வந்துடுறோம். நானும் அப்படி தான் வந்தேன். ஆனால் அன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கும் இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. முன்னாடி மாதிரி ஒரு போராடி நம்பிக்கை மட்டுமே வச்சுட்டு நம்ம நடிகன் ஆகிட முடியாது, ஒரு பெரிய ஹீரோ ஒரு இயக்குனர் ஆகிட முடியாதுன்றதான் உண்மை. இங்கே வந்து ஒரு நாள் சாப்பாடு கூட வழி இல்லாமல் மாதம் வீட்டு வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு கூட நான் நடிக்க ஒரு நான் ஹீரோ ஆகிடுவேன், நான் இயக்குனர் ஆகிடுவேன் நினச்சிட்ருக்குது. என்னை பொறுத்தளவுக்கும் அது ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கான ஒரு சோர்ஸ் இங்கே இல்லை. இப்போ வந்து பணம் கொடுத்து படம் எடுக்கிறாங்க, பணம் கொடுத்து நடிக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை ஒரு பணம் இருக்குமே வசதி இருக்கும் மட்டுமே இங்கே ஒரு மீடியாவில் இன்றைக்கி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங் ஆகிடுச்சு, டிஜிட்டலைஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ யார் வேணால் படம் எடுக்கலாம், யார் வேணால் நடிக்கலான்ற சூழ்நிலையில் இருக்கும்போது ஸோ ஒன்றுமே இல்லாமல், ஒரு வழியே இல்லாமல், நம்ம சாப்பாடு கூட வழி இல்லாமல் நம்ம வீட்டு வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்து நம்பிக்கையை மட்டுமே வச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக முடியாது, அது ஒர்க் அவுட் ஆகாது. நமக்கான ஒரு சின்ன வருமானத்தை வச்சுக்கிட்டு நம்ம தேடலில் நம்ம முயற்சி பண்ணோன்னா, நமக்கு நம்மளுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம தேடலில் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு இடத்த பிடிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையிலையும் எனக்கு தேவையான வருமானத்தை, எனக்கான ஒரு சூழ்நிலை அமைச்சுக்கிட்டு தான் நானுமே ஓடிக்கிட்டு இருக்கேன். ஐயோ ஏன் கேட்குறீங்க, நான் வந்து தியேட்டரில் வந்து கண் கலங்கியிருக்கேன் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் என்னால் மறுக்க முடியாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய இயக்குநர்கள், நம்ம நேசிக்கிற இயக்குநர்கள், நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய இயக்குநர்களை ஃபாலோ பண்ணி போகும்போது அவங்க சொல்கிற விஷயங்களை நம்ம தட்ட முடியாது. அந்த படத்துக்கு அதுதான் தேவை இருக்கும், அவங்களையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் பர்சனலாக பார்த்தா எல்லாருக்குமே ஒரு பெரிய வருத்தமாக இருக்கும். நான் நிறைய இப்போ ரீசெண்ட் டைமில் ரெண்டு மூணு படங்கள் பார்த்துட்டு நான் எனக்கு என்னுடைய கண் கலங்கியிருக்கேன். வருத்தம் தான், என்ன பண்ண முடியும். அது இந்த பாக்யராஜ் சார் படத்தில் சொன்ன மாதிரி மனசுக்குள்ளே எவ்வளோ இருக்குது பெரியப்பா, வெளியே சொல்ல முடியலையே பெரியப்பான்ற மாதிரியான வருத்தம் தான். அதையும் தாண்டி ஏதோ ஒன்று தேடல் இருக்குல்ல, அந்த ஆசை தான்.